கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்னைக்கு செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் நாட்டுக்கோழி எப்படி ரசம் வைக்கிறது, நாட்டுக்கோழி ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யூடியூப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி சூப் வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ரசம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தாளிக்கிறதுக்கெலாம் எதுவும் போடலை. ரெண்டு வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி பழம் எடுத்துருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒன்றா கலரி விட்டுடலாம். தக்காளியெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கணுன்னா நம்ம சிக்கன் அதில் அப்படியே சேர்த்துக்குவோம். வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து சிக்கனை நல்லா கலரி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா சூப்புக்கும் சரி, நாட்டுக்கோழி என்ன செய்கிறதுனாலும், கிரேவியாக இருந்தாலும், குழம்பாக இருந்தாலும், சூப்பாக இருந்தாலும், ரசமாக இருந்தாலும், நம்ம கண்டிப்பாக அதில் மஞ்சள் சீரகம் மெயினாக சேர்த்துக்கணும். இப்போ நான் ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ அளவுக்கு இருக்கும் சிக்கனு, ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு அதில் மஞ்சள் சீரகம் அரைச்சி சேர்த்துக்கணும். அதாவது ரெண்டு ஸ்பூனு சோம்பு, மூணு ஸ்பூனு ஜீரகம், ரெண்டு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டு நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் குறை குறனே அரைச்சிக்கோங்க, ரசத்துக்குங்கிறதுனால கொஞ்சம் குறை குறனே அரைச்சிக்கோங்க. அதை அதில் அப்படியே சேர்த்துக்குவோம். மஞ்சள் சீரகம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதில் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இதில் சும்மா தான் தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம், அப்புறம் நம்ம ரசம் கூட கொஞ்சம் தாளிச்சுக்குவோம். அதனால் இப்போ வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழி வந்து வேகிறதே கொஞ்சம் டயாகும், இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், அதனால தான் இப்போ வச்சுருக்கேன். மஞ்சள் சீரகம் இஞ்சி பூண்டோட சேர்த்து ஒரு அரை செம்ப அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி மாதிரி தான், ஒரு எட்டு விசில் அளவுக்காவது ரசத்துக்கு வைக்கணும், அப்போ தான் நல்லா சிக்கன் வந்து கலந்து வேகும். ஒரு எட்டு விசில் அளவுக்கு குக்கரில் வச்சுக்கலாம். உப்பு இப்போ சேர்க்காதீங்க, அப்புறம் ரசம் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி ரசத்துக்கு நம்ம ஒரு எட்டு விசில் அளவுக்கு குக்கரில் வேக வச்சோம் இல்லையா, அது நம்ம எட்டு விசில் ஆகி திறந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை தாளிப்பு போட்டுக்கலாம். ரெண்டு பிரிஞ்சலை பட்டை சோம்பு ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கேன், அதை போட்டு தாளிச்சு விட்டுட்டு வெங்காயம் நம்ம ஏற்கனவே ரெண்டு வெங்காயந்தே சேர்த்துருந்தோம், இப்போ ரெண்டு வெங்காயம் நைஸாக இந்த மாதிரி நீள வாக்கில் வெட்டி சேர்த்துக்குவோம். ஒரு நாலு பச்சை மிளகா கீறி போட்டுக்குவோம். தக்காளி ஏற்கனவே நம்ம அஞ்சு தக்காளி சேர்த்தாச்சு, இனிமேல் தக்காளி சேர்க்க வேணாம், வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டால் போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு துவக்க ஆரம்பித்தோன்னா நம்ம சூப் அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு செம்ப அளவுக்கு தண்ணி நம்ம போட்டிருக்க மசாலாவுக்கு சேர்க்கலாம். இப்போ இதை இன்னும் ஒரு ரெண்டு செம்ப அளவு தண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு செம்ப அளவுக்கு தண்ணி விட்டுக்குவோம். சூப்புங்கிறது நல்லா தண்ணியாக இருக்கணும், ஆனால் குடிக்கிறதுக்கு சுருக்குன்னு இருக்கணும். நல்லா நெஞ்சு சளியெல்லாம் எடுத்துரும். உடம்பு வலி, ஆக்சிடெண்ட் ஆனவங்க, அடிபட்டவங்க, ஆப்ரேஷன் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இந்த ரசம் ரொம்ப நல்லது. ரொம்பவும் உரப்பு வச்சிட வேண்டாம், ஓரளவுக்கு நார்மலாக குடிக்கிற அளவுக்கு வச்சோம்னா போதும் உரப்பு. ரசத்தில் தண்ணி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் இதை சேர்க்குறோம் அப்படின்னா, ரொம்ப பச்சை வடையாக இருக்கும், கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும் நாட்டுக்கோழி, அதனால் இதை ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ரசம் இந்தளவுக்கு இருக்குது, இன்னும் நமக்கு கொதிக்கவும் இன்னும் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த மிளகாப்பொடி மல்லிப்பொடியெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பச்சை வடையெல்லாம் அதிலிருந்து போகணும், அந்தளவுக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சூப்பை இறக்கிக்கலாம். சூப்புன்னு சொல்லலாம், ரசம்னு சொல்லலாம். நாங்கள் இங்கே ரசம்னே சொல்லுவோம், கிராமத்துல தான் வைக்கும்போது கோழி ரசம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம், சிக்கன் ரசம்லாம் சொல்ல மாட்டோம். கோழி ரசம்னா எப்போயும் என்ன, முதல்லலாம் நம்ம வந்து பிராய்லர் வாங்குறதில்ல, வீட்டில் தான் சிக்கன் இருக்கும், அதனால வீட்லேயே நம்ம அடிச்சிருவோம். அதனால எப்போவுமே இந்த பிராய்லரு நாட்டுக்கோழிங்கிறதே இருக்காது, எப்போவுமே நாட்டுக்கோழி தான். இப்போ நம்ம டவுனுகளுக்கு மாறும்போது இன்னைக்குள்ள கலாச்சாரத்துக்கும் எல்லாமே மாறிப்போச்சு, எல்லாரும் வீட்டுகள்லேயும் கோழியெல்லாம் இப்போ வளர்க்க முடியலை இல்லையா, அதனால இது எங்கள் வீட்டு கோழி தான். இன்னைக்கு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் ரசம் அப்படியே கொதிக்குது. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். சேர்ந்து அதோட வெந்துச்சுனா தான் ரசம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.
சளி இருக்கிறவங்களுக்குலாம் அது கொடுத்தோம்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே சளி சரியாயிடும். அந்தளவுக்கு இந்த ரசம், இந்த மஞ்சள் சீரகம் போட்டிருக்கோம் இல்லையா, மிளகெல்லாம் அரைச்சி சளியவே அப்படியே இறக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த கொத்தமல்லியோட சேர்ந்து வேகட்டும். சிக்கன் ரசம் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி சாப்பிட்டு பரிமாறிக்கிற வேண்டியது. நம்ம எண்ணெயெல்லாம் அதிகமாக விடலை. அந்த கோழியில் உள்ள கொழுப்பு அவ்வளவு எண்ணெய் மாதிரியே மிதக்குது. அப்படியே சாப்பிட்றதுக்கு பரிமாறிக்கிறலாம். இதை சாதத்தில் போட்டு சாப்பிடாமல் குடிக்கிறதுக்கு சூப்பாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் நாட்டுக்கோழி ரசம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ.